ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அஞ்சனா ரங்கனா இவ்வளோ கவர்ச்சி ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்தப்போ கூட பயங்கர கவர்ச்சியாக வந்திருந்தாங்க. அப்போவே பார்த்துட்டு எல்லாருமே என்னப்பா இது, இவங்க இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் மியூசிக்கில் இருந்தப்போ ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குழந்தை பெற்றதுக்கப்புறமா முழுமையாக கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை சினிமாவை நடிக்கிறதுக்கு எப்படி கவர்ச்சி முக்கியமோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துட்டு தொகுத்து வழங்கிறதுக்கும் கவர்ச்சி முக்கியம்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. நாளுக்கு நாள் கவர்ச்சி அதிகமாகிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு ரொம்ப கவர்ச்சியாக நடனம் ஆடி வெளியிட்டிருக்காங்க. என்னவோ தெரியல கேப்ஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த பாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் இப்படி பண்ண அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கவர்ச்சியான பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி அதை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அஞ்சனா ரங்கன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டு எவ்வளோ க்யூட்டு, எஸ்எஸ் மியூசிக்கில் இவங்களை பார்க்கறதுக்காகவும் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துச்சுங்க. ஜென்ஸ் மட்டும் கிடையாது, லேடிஸ் கூட இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துச்சு. ஆனால் நாளுக்கு நாள் இவங்க பயங்கரமான கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை சினிமா வாய்ப்புக்காகத்தான் இவ்வளோ கவர்ச்சியில் இறங்கி வந்துகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் மேடம், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தாலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பட் எதுக்காக இவ்வளோ கவர்ச்சியில் இருந்தாங்கன்னு தெரியல. நாளுக்கு நாள் இப்படியே போனால் அஞ்சனா ரங்கன ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ஜி அஞ்சனா, விஜய் அஞ்சனா, இப்போ கவர்ச்சி நடிகை அஞ்சனா அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ கவர்ச்சியில் இறங்கிட்டாங்க அஞ்சனா. ஸோ இந்த வீடியோக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை நீங்களே சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.